கூட்டம் முடிந்ததும் ருக்மணியை ஒரு ஓரமாக நிற்கச் சொல்லி நண்பர்களோடு பேசப் போனான் விஸ்வம். பத்திரிகையை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள். கவிதைகள் அவ்வளவு திருப்தியாய் இல்லை என்றார்கள். புத்தக விமர்சனம் விமர்சகரின் குறுகிய பார்வையைத்தான் காட்டுகிறது என்றார்கள். சினிமா விமர்சனமும் இன்டர்வியூவும் நன்றாக வந்திருப்பதை தெரிவித்தார்கள். ஏற்கனவே பத்திரிகை ஆரம்பித்து நிறுத்தின நண்பர்கள் அதன் சிரமத்தை பற்றி பேசினார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நிதானமாய் பதிலளித்தான் விஸ்வம். பின்னர் அவர்களிடமிருந்து விடை பெற்று ராமகிருஷ்ணனிடம் போனான். மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம் கிருஷ்ணா, இப்ப கொஞ்சம் சீக்கிரமா போகணும், மன்னி காத்துருக்கா என்றான். ஓ எஸ், நீ போ விஸ்வம், நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி அனுப்பினான் ராமகிருஷ்ணன். ருக்மணியிடம் வந்து வாங்க போலாம் என்றான். இரண்டு பேரும் நடக்க ஆரம்பித்தார்கள். கட்டடத்தை விட்டு வெளியே வந்ததும் இப்ப மணி என்ன ஆறது என்று கேட்டார் ருக்மணி. கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே 8:10 என்றான். அவ்வளவுதானா? அப்படின்னா பேஷண்டே காத்தாட நடந்து போயிடலாமே. ஓ எஸ், நான் ரெடி. ஆனா உங்களால அவ்வளவு தூரம் நடக்க முடியுமா? ஏன் முடியாது, பேஷண்டே போனா எந்த சிரமமும் தெரியாது. சரி அப்படின்னா நடக்கலாம். இருவரும் பேசாமல் நடந்தார்கள். சிறிது தூரம் போனதும் ருக்மணி தான் பேச்சை ஆரம்பித்தாள். பத்திரிக்கை நன்னா வந்திருக்கு, சைஸ் கூட படிக்க வசதியா அழகா இருக்கு என்றாள். விஸ்வம் ஒன்றும் சொல்லவில்லை. இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணது என்று கேட்டாள். நான் தான் என்றான் விஸ்வம். சினிமா ரிவ்யூ பத்ரி தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் குள்ளமா அம்ம புள்ளி மூஞ்சியோட மீஷா வச்சுட்டு வருவானே, அவன் தான் பண்ணான். ரிவ்யூ நன்னா வந்திருக்கு, ஆனா டெக்னிக்கல் வார்த்தைகள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை குறைச்சிக்கலாம் தோன்றது. ஆகட்டும், பத்ரி கிட்ட நீங்க இப்படி சொன்னதா சொல்றேன் என்று சிரித்தான் விஸ்வம். ருக்மணியும் புன்னகை செய்தாள். சாலையில் கார்கள் எண்ணி விடுகிற அளவில் போய்கொண்டிருந்தன. ஒன்று விட்டு ஒன்றாக தெருவிளக்குகள் எரிந்தன. கடைகளில் பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் தொங்கின. மவுண்ட் ரோடை இந்த அரை இருட்டில் பார்க்க அழகாக இருந்தது. ஜெமினி மேம்பாலத்தை கடந்து திரும்புகிற வரை பேச்சு எதுவும் இல்லை. விளக்கு வெளிச்சத்தில் புடவைக்குள்ளிருந்து ருக்மிணியின் பாதம் பளிச்சிட்டு மறைவதை பார்த்து கொண்டு நடந்தான் விஸ்வம். டிரைவினை தாண்டினதும் மெதுவாக கேட்டாள் ருக்மிணி. நான் பரோடா போயிட்டா கூட மறக்காம எனக்கு பத்திரிகை அனுப்புவீங்க இல்லையா? அனுப்புவதாக தலையாட்டினான் அவன். பின் ஒரு வினாடி கழித்து, நீங்க பரோடா போறேன்னு சொல்றத கேட்கிற போதே கஷ்டமா இருக்கு என்றான். ருக்மணி பேசாமல் இருந்தாள். அரசு போனதே வீடு வெறிச்சுன்னு ஆயிடுத்து, இன்னும் நீங்களும் போயிட்டா என்று முடிக்காமல் நிறுத்தினான். மேலே பேச்சு வராமல் தவித்தான். அவன் முகத்தை பார்த்து வருத்தமாய் சிரித்து கொண்டே, என்ன பண்றது என்றாள் ருக்மணி. எனக்கூட கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரியறது, ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசுவை அங்க தனியா விட்டுட்டு இங்க இப்படி இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவன் அதற்கு உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் என்று போயிற்று. பின் பேச ஆரம்பித்த போது குரல் தழதழைத்து வந்தது. உண்மைதான், அன்னைக்கு அவர் ரயில்ல போன போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனசு என்னவோ பண்ணித்து, வயித்த சங்கடப்படுத்தித்து, சொல்ல தெரியாம ஒரு அவஸ்தை. ரெண்டு நாள் வரைக்கும் அதே அவஸ்தை அரிச்சுட்டு இருந்தாலும் கூடவே ஒரு தைரியமும் இருந்தது. 15 நாளோ ஒரு மாசமோ அப்புறம் அவர் கூட தானே இருக்க போறோன்ற தைரியம். இப்ப அது அப்படி இல்லை. உங்களெல்லாம் விட்டுட்டு போனா திரும்பி வந்துட முடிய போறதில்ல. இத்தோட அகிலா கல்யாணத்துக்கு தான் வரணும், அது எப்போன்னு யாருக்கு தெரியும்? அவள் குரல் கரகரப்பதை முதல் தடவையாக கேட்டான் விஸ்வம். உதட்டில் இருந்த அந்த புன்னகை மறைந்து போயிற்று. கண் பளபளப்பது தெரிந்தது. அவனாலும் பேச முடியவில்லை. மனசை ஏதோ இருக்கிற்று. தலைகுனிந்து மௌனமாகவே நடந்தான். உங்க அண்ணா ரயில்ல ஏற கடைசி நிமிஷம் வரைக்கும் வருத்தப்பட்டுண்டேதான் போனார். இப்படி ஒரு டிரான்ஸ்பர் இப்ப வந்திருக்க வேணாம்னு சொல்லிட்டே இருந்தார். முக்கியமா உங்க மேல எல்லா பொறுப்பையும் சுமத்துறதுல அவருக்கு ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அப்போதும் அவன் தலை நிமிரவில்லை. மேலே பேச ஆரம்பிக்கும் போது அவள் குரல் இன்னும் தழைத்து வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மென்மையாக வெளிப்பட்டன. உங்க அண்ணா ரொம்ப உயர்ந்த மனுஷர், அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதேன்னு சில சமயம் எனக்கு தோணும். இந்த மாதிரி ஒரு மனசான ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த மனசுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அடிக்கடி கேட்டுப்பேன். சட்டென்று திரும்பி அவளை பார்த்தான் விஸ்வம். மனசை உலுக்கி விட்ட மாதிரி இருந்தது. உடம்பு ஒரு தரம் சிலிர்த்தது. என்ன இது, யார் இதில் உயரம் அதிகம்? இந்த மாதிரி பொறுக்கி பார்த்து சுவாமி எப்படி ஒன்றாய் போட்டது? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையைத்தான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு மனசு உங்க அண்ணாவுக்கு. தப்பா எதையும் நினைக்க தெரியாது, யாரையும் தப்பா பார்க்க தெரியாது, கோபப்பட தெரியாது, பிரத்யார் கஷ்டத்தை பார்த்துட்டு தெரியாது, தான் கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க தெரியாது. கல்மிஷம் இல்லாம அப்படி ஒரு மனசு இருக்கு யாருக்கு இருக்க முடியும்? அந்த மாதிரி 1000ல ஒருத்தர் 1000000ல ஒருத்தராவது இருப்பாரான்னு கூட சந்தேகம்தான். ஆனா அவர் என்னமோ நான் இடம் மாறி வந்துட்ட மாதிரி நினைச்சுக்கிறார். எங்கேயோ கோபுரத்துல இருக்க வேண்டியவங்கிற மாதிரி பழகிறார். அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அழகா இருக்கிறதுதான் கஷ்டமா இருக்கு. அழகா இருந்துட்டா அதுக்கு இன்னொரு அழகுதான் சொந்தமானோன்னு நினைச்சுண்டு அவஸ்தப்பட்டா என்ன பண்றது? தலையை குனிந்து கொண்டான் விஸ்வம். ருக்மிணி பேசாதேயே, என்னால் தாங்க முடியலையே என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பேசாமல் இருந்தான். உங்க ஆத்துல பெண் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா எங்க அப்பா வந்து எங்கிட்ட பேசினார். அம்மா, பையன் கொஞ்சம் கருப்பு தான், எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கான், சம்பளமும் அவ்வளவா இல்லை, ஆனா குணம் இருக்கே அது ஒண்ணு போறோம், நான் பார்த்து வளர்ந்த பையன், நீ என்ன சொல்றன்னு கேட்டார்.
ஏன்பா, நேரம், படிப்பு, சம்பளம் இதெல்லாம் தான் தகுதியா? மனுஷா மனுஷாலா இருக்கிறது பெரிய தகுதி இல்லையான்னு கேட்டேன். ஒரு தரம் அசந்து போன மாதிரி என்னையே பார்த்தார். அப்புறம் பேசாமல் போயிட்டார். என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க என்று குரல் நடுங்க கேட்டான் விஸ்வம். ஆமா விஸ்வம், நமக்கு மனுஷத்தனம் மட்டும் இருந்தா போறும்னு நினைக்கிறேன். வேற என்ன தெரியணும்? மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இது தெரியாம போனா என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஜமுனாவை பத்தி பேசின போதே சொல்லணும்னு நினைச்சேன். என்னால அவ கூட சந்தோஷமா இருக்க முடியாதோன்னு பயமா இருக்குன்னு நீங்க சொன்னதை கேட்டப்போவே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப சொல்லியிருந்தா அது அவ்வளவா சரியா இருந்திருக்காது. இப்ப சொல்றேன், நமக்கு யார் கூடவும் சந்தோஷமா இருக்க தெரியணும், எப்பவும் சந்தோஷமா இருக்க தெரியணும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், சந்தோஷமா இருக்கத்தான் நாமெல்லாம் பிறந்தே இருக்கோம்னு. சிரிச்சுட்டே இருந்துட்டா ஒரு சந்தோஷமா இருந்துடலாம் பார். அந்த சிரிப்பு மூஞ்சிலையும் மனசுலையும் வந்துட்டா சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லைம்பார். அவர் தான் எனக்கு சிரிக்கவே கத்து கொடுத்தார். எதுக்கும் எப்பவும் சிரிக்கணும்னு சொல்லி சொல்லி பயிற்சியாவே மாத்திட்டார். உங்ககிட்ட அன்னைக்கு பேசுன்ற போது இதெல்லாம் சொல்லிடணும்னு தோணித்து, ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும் சொல்லிக்கலாம்னு இருந்துட்டேன். அப்போ இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, சொல்லிடுறேன். நீங்களா ஒரு கனமான குண்டை தூக்கி வச்சுட்டு அவஸ்தப்படுறதை பார்த்தா கஷ்டமா இருக்கு. எதுக்கு இந்த அவஸ்தையெல்லாம்? கொஞ்சம் ஈஸியா இருந்துட்டு போனாதான் என்ன? சாதாரணமா இருக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க என்று கேட்டு நிறுத்தினாள் ருக்மணி. அவன் பதில் சொல்லவில்லை. தலைகுனிந்து மௌனமாய் நடந்து கொண்டிருந்தான். அவனிடமிருந்து பதில் வராது என்று புரிந்து கொண்ட ருக்மணி மீண்டும் தானே பேசினாள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நல்ல நினைப்பு தான். ஆனா தெரிஞ்சுட்டு நாம என்னன்னு பண்ண போறோம்? தெரிஞ்சுட்டவாள்லாம் என்ன பண்றா? நாம பண்றதைத்தான் பண்றா. அதுக்காக தெரிஞ்சுக்கிறதே அவசியம் இல்லைன்னு சொல்ல, தெரியாததுனால தப்பு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்ல வரேன். அபத்தமா பேசுறான்னு அன்னைக்கு நீங்க ஜமுனாவை பத்தி சொன்னேல, அதுக்கு தான் சொல்றேன். அவளுக்கு உங்களை மாதிரி பேச தெரியாம இருக்கலாம், யோசிக்க தெரியாம இருக்கலாம், உங்களை மாதிரி அத்தனை படிச்சவளா இல்லாம இருக்கலாம். ஆனா அவளுக்கு உங்க மேல ஒரு பிரியம் இருக்கு, அளவு கடந்த பிரியம். அந்த அன்பை தவிர வேற என்ன வேணும் உங்களுக்கு? அது எவ்வளவு பெரிய விஷயம்? மனுஷ உறவுகளை விட அதெல்லாம் பெருசா என்ன? உங்க புத்திசாலித்தனத்தை நுழைச்சி எல்லாரையும் துருவி பாக்குறத நீங்க விட்டுடணும். ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஏத்துக்கணும், நிறை குறைகளோட ஏத்துக்கணும். ஏத்துட்டு சந்தோஷமா இருக்க தெரியணும், அவளையும் சந்தோஷப்படுத்த தெரியணும். விஸ்வம் மனசு உருக மேலே நடக்காமல் அப்படியே நின்றான். எது எதுவோ புரிந்த மாதிரி இருந்தது. திடீரென்று எல்லாமே சந்தோஷமாக தெரிந்தது. தாங்க முடியாமல் கண் கலங்கிற்று. பேச்சு வராமல் அடைத்து கொண்டது. மன்னி என்ற ஒரே வார்த்தையில் வெளியே வந்தது. அன்று கடற்கரையில் கூட்டமில்லை. சிலு சிலுவென்று காற்று வீசியது. மேற்கில் மறைகிற சூரியனின் சிவப்பு பட்டை பட்டையாய் வானத்தில் கோடி இழுத்தது. மணலோரத்தில் ஓடி வருகிற அலைகளின் நுரை நுனி வெள்ளியாக சுருட்டி கொண்டது. ஒன்றன் பின் ஒன்றாக ஓயாமல் எத்தனை சுருள்கள்! அவற்றில் காலை நனைத்து கொண்டு வெகுநேரம் நின்றிருந்தான் விஸ்வம். தூரத்தில் தெரிந்த பாய்மரப்படகை, வரிசையாய் நின்றிருந்த கப்பல்களை, வானத்தில் பளிச்சிடும் நீலத்தை, மூட்டையாக நகர மேகங்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். மனசு எதிலும் நிலைக்கவில்லை. திரும்பி வந்து மணலில் உட்கார்ந்து கொண்டதும் ஜமுனாவின் ஞாபகம் வந்தது. பாக்கெட்டில் கைவிட்டு அவள் எழுதியிருந்த கடிதத்தை எடுத்தான். முறையாக பிரித்து படிக்க ஆரம்பித்தான். கடிதம் 10 வரிகளில் சுருக்கமாக இருந்தாலும் அவன் மனதை தொட்டது. எந்த விதத்திலும் அவனை குறிப்பிடாமல் நேராக ஆரம்பித்திருந்தாள் அவள். இதோட எத்தனையோ தரம் பத்திரிகிட்ட சொல்லி அனுப்பிட்டேன், எதுக்கும் பதில் இல்லாதலேருந்து உங்க கோவம் இன்னும் குறையலன்னு தெரியுது. கோச்சுக்கு உங்களுக்கு நியாயம் இருக்கு, உரிமையும் இருக்கு. நான் பண்ணது தப்பு தான். அன்னைக்கு அப்படி நடந்துட்டது பேசினது எல்லாமே தப்பு தான். நீங்கள் சாரி ஜமுனா என்று ஒரு வார்த்தையில சொல்லிட்டு திரும்பி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தப்புன்னு உரைச்சுது. அது உங்களை எவ்வளவு தூரம் அவமதிச்சிருக்கோம்னு புரிஞ்சுது. அதுக்காக உங்கள்கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேலும் இப்படி தண்டிக்க என்னால் தாங்க முடியாது. இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்க கோவம் கொஞ்சம் தனியும். விஸ்வம், நேரில் பார்த்து உங்கள்கிட்ட பேச காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஜமுனா. கடிதத்தை மடித்து மறுபடியும் பைக்குள் போட்டுக்கொண்ட போது ஆழமான பெருமூச்சென்று வெளிப்பட்டது அவனிடமிருந்து. அவளை நினைத்து பரிதாபப்பட்டான். அந்த கடிதத்தை அவன் ஆபீஸ் அட்ரஸுக்கு அனுப்பியிருந்தால் அதிலிருந்து தான் வேலையில் சேர்ந்த விஷயம் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பத்ரி தான் சொல்லியிருக்க வேண்டும். பத்ரி 2-3 தரம் அவனிடம் வந்து, ஜமுனா உன்னை ஃபோன் பண்ண சொன்னான், இல்லாட்டா நேர்லையாவது வர சொன்னான் என்று சொன்னான். அதற்கு அவன் பேசாமல் இருக்கவே, என்ன விஸ்வம், அவகிட்ட உனக்கு என்ன கோவம் என்று கூட கேட்டான். விஸ்வம் சிரித்துக்கிட்டே, கோவம் ஒண்ணும்ல பத்ரி என்று பதில் சொல்லியிருந்தான். இப்போது யோசித்தப்போ தன் அடி மனசில் இன்னும் கூட ஜமுனாவின் மீது இருந்த கோபம் இருக்கோ என்று தோன்றியது. உடனே இல்லை என்று மறுத்து கொண்டான். அவளை பார்க்க முடியாமல், டெலிபோனில் கூட பேச முடியாமல் போனதற்கு தன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் ஆபீஸ் வேலைதான் காரணம் என்று நினைத்து கொண்டான். அன்று ருக்மணி பேசியதை கேட்டதிலிருந்து யார் மீதும் கோபப்பட முடியாது என்று தோன்றியது. யாரையும் வெறுக்க முடியாது, அவ்வளவு அழகாக சொல்லிவிட்டு போனாள் அவள். மனசை துளைத்தது மட்டுமல்ல, அங்கு பளிச்சென்று ஒரு கோலமும் போட்டுவிட்டு போய்விட்டாள். சந்தோஷமா இருக்க தெரியணும், மீதி பேரை சந்தோஷப்படுத்த தெரியணும். சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற என்ன வேணும்?
எப்படி சொன்னால் அவள் அதை இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க எப்படி தோன்றியது? பரசு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி! பரசு மட்டும்தான் அதிர்ஷ்டசாலியா, ருக்மணி இல்லையா? இப்போது அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று யோசித்தான். பரோடா கடை தெரு ஒன்றில் நடந்து போய் கொண்டிருக்கலாம், வீட்டில் உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் ருக்மணி சமையல் அறையில் ஏதாவது வேலை பண்ணி கொண்டிருப்பாள், பரசு கூடத்தில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருப்பான், அதுவும் இல்லை என்றால் ஆபீஸில் தன் மேஜையில் உட்கார்ந்து ஓவர் டைம் செய்து கொண்டிருக்கலாம். நாட்கள் ஓடுகிற வேகத்தை நினைத்து பிரமித்தான் விஸ்வம். ருக்மணி ஊருக்கு போய் ஒரு மாதம் தான் இருக்கும், ஆனால் எவ்வளவோ நாட்களாகிவிட்ட மாதிரி இருந்தது. அவளையும் அவளுடைய அப்பாவையும் ரயிலேற்றி விட்டு வந்தது நினைவுக்கு வந்தது. அப்போதுதான் ஆபீஸில் சேர்ந்திருந்தான். அவனால் லீவு எடுக்க முடியாமல் போய்விட்டது. ராம்ஜிக்கும் பரீட்சை வந்து விட்டதால் அவனை கொண்டு போய்விட முடியவில்லை. கடைசியில் அவளுடைய அப்பா கொண்டு போய் விடுவதாக ஏற்பாடாகியது. பெட்டி படுக்கையெல்லாம் ஏற்றின பின் அவள் வந்து ஒவ்வொருவரிடமாய் சொல்லிக் கொண்டாள். வார்த்தையாக எதுவும் வரவில்லை, வரட்டுமா என்று மட்டும் தலையாடியது. அந்த மௌனத்தின் கனம் கூடம் முழுவதும் பரவி இருந்தது. மனசு இறுகி கிடந்தது. அவள் அப்பாவை நமஸ்கரித்த போது அவர் உடல் குலுங்கியது. ராஜத்துக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துட்டுருந்தியேம்மா, வீட்டுல மகாலட்சுமி நடமாடுற மாதிரி இருந்ததே, இனிமே நாங்க என்ன செய்ய போறோம் தெரியல, கை உடஞ்ச மாதிரி இருக்கும் என்று சொல்லிவிட்டு சுவர் பக்கம் முகத்தை திருப்பி கொண்டார் அவர். ருக்மணியும் கலங்கி போனாள். ஸ்டேஷனுக்கு போயும் அவளிடம் இருந்து பேச்சு எதுவும் வரவில்லை. ஜன்னல் ஓரத்தில் தன் இடத்தில் உட்கார்ந்து கிளம்பின போது கண்கள் பளிச்சிட உதடு சற்று இறுக கை காட்டின அவள் உருவம் அவன் மனசில் அப்படியே தங்கி போயிற்று. ருக்மணியை நினைத்தால் அந்த உருவம்தான் வருகிறது. அதற்கு முன்பிருந்த சிரித்து கொண்டே நடனமாடும் ருக்மணி, வீணை வாசிக்கிற ருக்மணி, வேலை செய்கிற ருக்மணி என்ற எதுவும் நினைவுக்கு வருவதில்லை. ரயிலில் போன அந்த ருக்மணி தான் நினைவில் நின்று கொண்டிருந்தாள். அவள் போய் சரியாக எத்தனை நாளாயிற்று என்று எண்ணத் தொடங்கினான். 26 நாட்கள், 26 நாட்கள் தானே ஆயிற்று என்று தோன்றியது. அதற்கு 4 நாள் முன்னால் தான் வேலையில் சேர்ந்தது நினைவுக்கு வந்தது. அந்த முதல் நாள் அனுபவத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தான். சரியாக 9:30 மணிக்கெல்லாம் ஆபீஸுக்கு போனது. மரங்களையும் செடிகளையும் ஒரு அதிகமான உரிமையுடன் பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தது. மாடிப்படி ஏறின போது மறுபடியும் அந்த திரைப்படத்தை நினைத்துக் கொண்டது. வரதராஜனின் அறை வாசலில் 1 நிமிஷம் தயங்கி நின்று பின் கதவை தட்டிவிட்டு உள்ளே போனது. குட் மார்னிங் சொன்னது. வரதராஜன் இவனை உட்கார சொல்லி 10 நிமிஷம் பேசினார். ஒரு ஆபீஸில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உபதேசம் பண்ணினார். உனக்கு ரொம்ப சிபாரிசு பண்ணி இந்த வேலையை வாங்கி தந்திருக்கேன். உன் அப்பா இதற்காக என்னிடம் நடையா நடந்தார், நல்லபடியா நடந்துட்டு என் பேரை காப்பாத்து என்று சொன்னார். பொறுமையாக கேட்டுக்கொண்டான் விஸ்வம். பின் அவர் பெல்லை அழுத்தி பியூனை வரவழைத்தார். அக்கௌண்ட் செக்ஷன்ல சுந்தரராஜன் அவர் சொல்லு என்றார். உடனே 1 நிமிஷத்துக்கெல்லாம் குள்ளமாய் கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒருவர் வந்து நின்றார். குட் மார்னிங் சார் என்று சொல்லிவிட்டு விஸ்வத்தை பார்த்து புன்னகை செய்தார். உங்க செக்ஷனுக்கு வந்திருக்கிற நியூ கேண்டிடேட், அழைச்சின் போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்கோ. எஸ் சார் என்று மறுபடியும் விஸ்வத்தை பார்த்தார் அவர். உதட்டில் அதே சிரிப்பு ஓடிக்கொண்டிருந்தது. எழுந்து நின்றான். அவன் போகட்டுமா என்று வரதராஜனை பார்த்தான். எஸ் யூ கேன் கோ, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. வெளியில் வந்ததும் சுந்தரராஜனுக்கு தன்னை அவர் அறிமுகப்படுத்தாதது ஞாபகத்துக்கு வந்தது. ஐ எம் விஸ்வம் என்று கை குலுக்கினான். நான் உங்க செக்ஷன் சூப்பர்வைசர் என்று சொல்லிவிட்டு விஷ் யூ குட் லக் என்றார். கீழே அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொருவராய் அறிமுகப்படுத்தினார். எங்க படிச்சீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, நம்ம சீஃப் உங்க ரிலேட்டிவா, வீடு எங்க இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். இப்படி அறிமுகத்தை முடித்து கொண்டு தன் சீட்டில் போய் உட்கார்ந்தான். வவுச்சர் டேலி பார்த்து என்ட்ரி போட சொல்லி கொடுத்தார் சுந்தரராஜன். லெட்ஜர்ல எழுதுறதுக்கு முன்னாட ஒரு தரத்துக்கு 2 தடவை சரி பார்த்துடுங்கோ, அதுல தப்பு வரக்கூடாது என்றார். ஒரு புன்சிரிப்புடன் வேலையை ஆரம்பித்தான் அவன். உடனே பரசுவின் ஞாபகம் வந்தது. பரசுவும் இப்படித்தான் உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பான் என்று தோன்றியது. அன்று முழுதும் என்ட்ரி போடுவதிலும் டோட்டல் டேலி பார்ப்பதிலும் போய்விட்டது. ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இப்போது எல்லாம் பழகிவிட்டது. ஆபீஸ் சூழ்நிலை, அதன் மனிதர்கள், வேலை, ஓவர் டைம் எல்லாம் தான். அதில் கூட ஒரு ரசனை இருப்பதாக தெரிந்தது. அந்த அறை, நாற்காலி, மேஜை, டெலிஃபோன், டைப்ரைட்டர் சத்தம், பில் வவுச்சர், செக் பேலன்ஸ், லெட்ஜர் எல்லாவற்றோடும் வெகு காலமாய் ஒரு தொடர்பு இருப்பதாகப்பட்டது. பழகி போனால் எல்லாவற்றோடும் எவ்வளவு சுலபமாக கை குலுக்க முடிகிறது என்று பெருமூச்சு விட்டான். சில நாட்கள் உட்கார்ந்து வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு போகிற போது மணி 10 ஆகிவிடும். உடம்பும் மனசும் அயர்ந்து கிடக்கும். கதவை தட்டுகிற போது பரசுதானா என்ற சந்தேகம் வரும். படித்து கொண்டிருக்கிற ராம்ஜி எழுந்து வந்து கதவை திறப்பான். தான் பரசுவை பார்த்த மாதிரியே பாவமாக ஒரு பார்வை பார்ப்பான். இதிலிருந்தெல்லாம் தப்பவே முடியாது ராம்ஜி என்று சொல்ல வேண்டும் போல் இருக்கும். வேண்டாம், எதுக்கு, தானா தெரியவோ தெரியட்டும் என்று ஒரு லேசான புன்னகையோடு பேசாமல் இருந்து விடுவான். கூடத்தில் படுத்து தூங்குகிற அகிலாவையும் அப்பாவையும் எழுப்பாமல் இருக்க சந்தப்படுத்தாமல் முகத்தை கழுவி கொண்டு வருவான். சமையலறையின் மூலையில் அவனுக்காக ஒரு கிண்ணத்தில் சாதம் மூடி வைக்கப்பட்டிருக்கும். அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட உட்கரகிற போது ருக்மிணியின் ஞாபகம் வரும். சட்டென்று வெள்ளை முயல் ஒன்று குதித்து ஓடிவிட்டா மாதிரி அவள் பாதம் மின்னி மறைகிறார் போல் தெரியும். கொஞ்ச நாள் வரைக்கும் சாப்பிட பிடிக்காமல் அப்படியே மூடி வைத்து விட்டு கை கழுவி கொண்டிருந்தான். இப்போது அந்த வெறுமையும் பழகிவிட்டது. எல்லாமே ஒரு பழக்கத்துக்கு வந்தாகிவிட்டது. காலையில் 8 மணிக்கெல்லாம் அவசரமாய்
சாப்பிட்டுவிட்டு பஸ் பிடித்து ஆஃபீஸுக்கு போய் 5 மணிக்கு மேலும் உட்கார்ந்து வேலை செய்து ராத்திரி 9 மணிக்கோ 10 மணிக்கோ திரும்பி வந்து ஒரு வாய் மோர்சாதம் சாப்பிட்டுவிட்டு பின் அடித்து போட்டார் போல் படுத்து தூங்கி நண்பர்களை பார்த்து பார்க் பக்கம் போய் எத்தனையோ நாளாகிவிட்டது. மறுபடியும் அந்த சுவரின் மீது வரிசையாய் உட்கார்ந்து சாந்த்ரையும் ஹக்ஸ்லியும் பற்றி பேச முடியாது. ஜானகிராமனையும் அசோகமித்ரனையும் அலச முடியாது. லேசாய் முணுமுணுப்பாய் பாட முடியாது. இப்போது ஆபீஸுக்கு போவது ஒன்றுதான் தன் வாழ்க்கை, அதுதான் நிஜம். மணலில் கிறுக்குவதை நிறுத்திவிட்டு ஆழமான ஒரு பெருமூச்சோடு நிமிர்ந்து பார்த்தான். கருநீலமாக வானம் இருண்டு கிடந்தது. தூரத்தில் ஒற்றை நட்சத்திரம் பிரகாசித்தது. லைட் ஹவுஸ் விளக்கு வினாடிக்கு ஒரு தரம் கண்ணை சிமிட்டியது. பானிபூரிக்காரன் தன் கடையை கட்டி கொண்டிருந்தான். பீச் அநேகமாய் வெறுமையாய் கிடந்தது. 2-3 கார்களை தவிர வேறு எதுவும் இல்லை. மணலை உதறிவிட்டு எழுந்து நடந்தான் விஸ்வம். நிமிர்ந்து பார்த்தபோது அந்த ஒற்றை நட்சத்திரமும் கூடவே நகர்கிற மாதிரி தெரிந்தது.